நெல்லை ராயல் கிங்ஸோட அசிஸ்டன்ட் கோச் அசோக் குமார் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். இன்னைக்கு கன்ஃபார்மாக வந்து ரொம்ப சந்தோஷமான நாளாக தான் இருக்கும், ஏன்னா தொடக்கமே அமர் கலமாக இருந்துச்சு. போலிங்கும் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங்கும் வந்து பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஹவு த்ரில்ட் ஆர் யூ? எப்பவுமே நாங்கள் வந்து எப்பவுமே ஹாப்பியாக தான் இருக்கும், என்ன எனி எனி இன்ஸ்டன்ட் ஹாப்பியாக தான் இருக்கும் நாங்கள். பட் இப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். நல்லா ஸ்டார்ட், நல்லா போலிங் ஒரு 20 ஓவர்ஸ் ரன்ஸ் போச்சு, அங்கேருந்து மறுபடியும் பாய்ஸ் நல்லா கம்பேக் கொடுத்தாங்க. ஸோ இங்கேயும் நல்லா குட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, இன்ஃபேக்ட் நம்ம கோயம்புத்தூரும் சரி, அதுக்கடுத்து திண்டுக்கலும் சரி, அதெல்லாம் வந்து தெரிஞ்ச பிச்சா வந்து இருந்துச்சு. பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் பிச் அப்படிங்கிறப்போ நீங்கள் அவங்கள எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? பட் நாங்கள் ரெண்டு மூணு சினோரியாஸ் வச்சுருந்தோம். நாங்கள் வந்து எப்படின்னா விக்கெட்ஸ் வந்து இப்படி இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரு நல்ல போன்ஸ் விக்கெட்டாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், திரும்பினாலும் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நல்லா ப்ரிப்பேர்டாக நாங்கள் வந்து ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் பீரியட்லேயே வந்து நல்லா பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். நாங்கள் நல்ல வெல் பிளான்டாக இருந்தாலும் ஒரு பவுன்சிங் விக்கெட்டாக இருந்தாலும் சரி, டேர்னிங் விக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பாடா விக்கெட்டாக இருந்தாலும் சரி, எப்படி ஆடலாங்கிறது நான் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருந்தோம். பட் அதனால எங்களுக்கு எதுவும் பலன்கள் வந்து எனக்கு போயிட்டு இருக்கு. சார், இன்னைக்கு லக்ஷய் ஜெயின், லைக் ஒரு ஒரு டிஎன்பிஎல்லும் யங்ஸ்டர்ஸை வந்து பயங்கரமாக க்ரோ பண்ணியிருக்காங்க. லக்ஷய் ஜெயின் ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபைண்டாக இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் முதல் கேமில் இருந்தே வந்து அவர் அவரோட அழுத்தமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ். அவரை பற்றி சில வேர்ட்ஸ். பட் லக்ஷய் ஜெயின் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் அந்த சர்க்கியூட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா செம்மையாக போலிங் போட்டுட்ருக்காரு. பட் எங்களோட டேலண்ட் ஸ்கவுட் வந்து எந்தெந்த யங்ஸ்டர்ஸ் எங்கெங்கே எப்படி எப்படி இருக்காங்கன்னு பார்த்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்து நாங்கள் பிக் பண்ணுறோம். பிக் பண்ணதில் இந்த வருஷம் லக்ஷய் ஜெயின் எங்களோட அட் தி சேம் டைம் பொய்யாமொழியும் வந்து ரொம்ப அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட இருந்து மற்றவங்க எப்படி இன்ஸ்பயர் ஆகுறாங்க? பொய்யாமொழி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், எப்பவுமே டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அவர். பொய்யாமொழி சூப்பராக பண்ணுறா அப்படி, டீமும் வந்து டீமே நல்லா யங் பவுலர்ஸையும் நல்லா வச்சிருக்கா அப்படி, பொய்யாமொழி நல்லா கைட் பண்ணுறா அப்படி. அண்ட் ஆஸ் அ யூனிட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போத் பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த வருஷம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ டெஃபினெட்லி ஃபைனல்ஸில் நாங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் ஹோப் யூ ஹேவ் அ ஃபேன்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.